குட் மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கூல் புக்ஸ் நமக்கு தேவைப்படும், என்னென்ன புக்ஸ் நம்ம படித்தா நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு 80-90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4 பார்ப்போம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க சமச்சீர் கல்வி புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ், ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய சமச்சீர் கல்வி புக்ஸ் வந்து வாங்கி படித்தாலே போதும். இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது மேக்ஸ். மேக்ஸ் வந்து கம்பல்சரி 25 கொஷின்ஸ் வந்துடும். இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸில் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து அதை மட்டுமே நம்ம எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் போட்டால் போதும். 25-25 கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 25 மார்க் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அடுத்து 6th 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் நம்ம டிஎன்பி சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதுக்கு அது ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கிலேருந்து படித்தா போதும். இதில் வந்து அதிகம் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா தமிழ் லாங்குவேஜ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மொதல் 100 கொஷின் வந்து தமிழ் தான் இருக்கும், என் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து தான் வரும். அடுத்து ஜிஎஸில் ஒரு 10 கொஷின் வந்து தமிழ் லாங்குவேஜ் புக்கிலேருந்து வரும், ஓகேங்களா? அப்போ 110 கொஷின்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் புக்கிலேருந்து தான் வரும். ஸோ இந்த 110 கொஷினுக்கு வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லேட்டஸ்ட் அண்ட் ஓல்டு எடிஷன், அதாவது நியூ அண்ட் ஓல்டு எடிஷன் ஸ்கூல் புக்ஸ் தமிழ் லாங்குவேஜ் புக்ஸ் படித்தா போதும். ஸோ நியூ எடிஷன் அப்படின்னு சொல்லும் போது 2018 புக்கு மாற்றினாங்க, ஓகேங்களா? ஸோ 2018 அப்புறம் வந்த ஸ்கூல் புக்ஸ் தமிழ் லாங்குவேஜ் புக்ஸ் படித்தா போதும். அது கூட 2018 முன்னாடி 2012-18 வரையும் ஒரு ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த புக்ஸை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு புக்ஸை மட்டும் நம்ம படித்தாலே டிஎன்பி சிலபஸ் இருக்கிறது படித்தாலே 110 கொஷின் நம்ம வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக குரூப் 4 நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்து நீங்கள் படித்தா போதும். ஸோ அடுத்து குரூப் 1, 2, and 2A இதை நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க மேக்ஸ் புக்ஸ், 6th 12th வரை இருக்க சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஏன்னா குரூப் 1, 2, 2A அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து நீங்கள் 11th 12th ஸ்டாண்டர்டும் படிக்கணும். இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி 11th 12th புக்கு நாங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 30-40 கொஷின் இதுலேருந்தே வரும். அடுத்து 6th 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் லாங்குவேஜ் புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். சேம் அதில் இருக்க மாதிரி இதில் ஓல்டு அண்ட் நியூ எடிஷன் நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு 85-90% ஆஃப் த கொஷின்ஸ் இதுலேருந்தே வந்துடும். இது எல்லாமே எக்ஸஸாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாமினேஷன் எப்போ வருதோ அந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற டேட் இருக்குல்ல, அதுலேருந்து முன்னாடி இருக்க 6 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா, ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிச்சுட்டு வந்தாலே நீங்கள் இதில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, 2, 4 எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.